திமுக ஆட்சிக்கு வந்து 2 முறை நீட் தேர்வு நடைபெற்று முடிவுகள் வெளியாகிவிட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதாக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்னவானது என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேள்வி. திமுக எம்எல்ஏக்கள் 10 பேருடன் அதிமுகவுடன் பேசி வருகின்றனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். ஓணம் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கரூர் ஜவுளி நிறுவனங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் தேங்கியது. நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் தொழில்துறையினர் கடும் அவதி. ஓணம் திருவிழாவையொட்டி கோவை ஐயப்பன் கோவிலில் குவிந்த மலையாள மக்கள். அதிகாலை முதலே ஏராளமானோர் வழிபாடு. மயிலாடுதுறை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததற்கு கண்டனம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். நாகையில் CPCL நிறுவன விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்படும் விளை நிலங்கள் நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மழைநீர் வடிகால் வாயை அகலப்படுத்த தோண்டப்பட்ட பள்ளத்தால் அருகிலிருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் மரம் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி சின்னார் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் வெள்ளப்பெருக்கு. விளை நிலங்களில் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. குமாரபாளையத்தில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். கடும் இன்னலுக்கு ஆளான பொதுமக்கள். செங்கல்பட்டு குப்பை நகரமாக மாறி வருகிறது. நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் சரமாரி குற்றச்சாட்டு. கொடைக்கானல் அருகே சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காததால் மக்கள் ஆத்திரம். நகராட்சி குப்பை வண்டிகளை சிறை பிடித்ததால் பரபரப்பு. பாலியல் குற்றச்சாட்டில் கைதானவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் அருகே அபாயகரமான நிலையில் உள்ள அரசு நடுநிலை பள்ளி. புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. சாத்தனூர் அணையிலிருந்து 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற வாய்ப்பு. கிழக்கு பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் மோடி காணொலியில் பேச்சு. இந்தியாவுடன் பாகிஸ்தானை இணைக்க ராகுல் காந்தி முயற்சிக்கலாம். ராகுலின் நடைப்பயணம் குறித்து அசாம் முதல்வர் விமர்சனம். ஷார்ஜாவில் பாகிஸ்தான் ஆப்கான் ரசிகர்களிடையே கிரிக்கெட் அரங்கத்தில் மோதல். கிரிக்கெட் அரங்கை ரசிகர்கள் சூறையாடியதால் பரபரப்பு.